சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் பாடியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம் அவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் பாடியவே. என்ன அண்ணியாரே, இவளுக்கு எதற்கு இவ்வளவு இடம் கொடுத்துள்ளீர்கள்? இறக்கப்பட்டு கொண்டு வந்து வளர்க்கும் பெண்ணிற்கு இந்த அளவிற்கு உரிமை தந்திருப்பது நல்லதல்ல. அதிகமாக செல்லம் கொடுத்து அவளுடைய எல்லை என்ன எதுவென்று தெரியாமல் வளர்த்துள்ளீர்கள். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. இன்னும் சிறிது காலத்தில் திருமணமாகி கணவன் வீட்டிற்கு போக போகிறவள். இங்கிருக்கும் வரை ஏதோ விளையாட்டாக இருந்துவிட்டு போகட்டுமே என்றுதான் விட்டு வைத்திருக்கிறேன். ஓ, அவள் திருமணத்தை நடத்தி வைக்கும் பொறுப்பு உங்களுடையதாகிவிட்டதோ? மாப்பிள்ளை பார்த்தாகிவிட்டதா? இன்னும் இல்லை. பாண்டிய மன்னரின் மகன் இளவரசன் இளம் வழுதிக்கு மனமுடித்து தர வேண்டும் என்று தங்களின் தமையனார் ஆசைப்பட்டார். அவர்களிடம் அதை பற்றி பேச நினைத்தோம். ஆனால் அதற்குள் பாண்டிய நாட்டிற்கு அவசரமாக புறப்படும் நிலை ஏற்பட்டுவிட்டது. இங்கு வந்த ஓரிரு நாட்களிலேயே அவள் உங்களது வளர்ப்பு மகள்தான், அனுதாபத்தினால் கொண்டு வரப்பட்ட பெண்தான் என்பது தெரிந்திருக்காதா? ஒரு அரசகுமாரனுக்கு மனம் முடிக்க எப்படி சம்மதிப்பார்கள்? நீ சொல்வதும் சரிதான். இருந்தாலும் ஒருவேளை அப்படி அமைந்தால் நல்லதுதானே என்று நினைத்தோம். அது தங்களுக்கு தேவையற்ற காரியம். பாண்டிய மன்னருக்கு இந்த விஷயம் தெரிந்துவிட்டதால் உங்களிடம் எந்த விடையும் சொல்லாமல் இங்கிருந்து போனால் போதும் என்று விடை பெற்று சென்றிருக்கிறார். வேறு யாராவது அரசகுமாரனுக்கு உண்மையை மறைத்து மனம் முடித்து வைத்தால் அதுவும் சங்கடத்தில் தான் முடியும். நாளை இவ்விஷயம் அவர்களுக்கு தெரியும் பொழுது நீ போய் வா என்று இங்கு உங்களிடமே அனுப்பி வைத்து விடுவார்கள். பிறகு காலமெல்லாம் அவளை தாங்கும் பொறுப்பு உங்களுடையதாகிவிடும். ஆதலால் அவளுக்கு தகுந்தார் போல் யாரோ ஒருவனுக்கு மனம் முடித்து வையுங்கள். அதுதான் நல்லது. அருந்துங்கள் மகேந்திரரே, அருந்துங்கள். வாழ்க்கையின் அனைத்து இன்பத்தையும் அனுபவிக்கத்தானே தாங்கள் பிறந்திருக்கிறீர்கள். வாருங்கள். அப்படி சொல், அதற்காகத்தானே உன்னை என் உதவியாளனாக வைத்திருக்கிறேன். ஆமாம், இந்தாருங்கள் அருந்துங்கள். போதும் போதும். மகேந்திரா, என்ன இதெல்லாம்? நீ இப்படி முப்பொழுதும் மதுவிலும் மயக்கத்திலும் இருந்தால் ஒரு பொறுப்பான படையை தலைமை தாங்கி செல்ல வேண்டியவன். இதையெல்லாம் மறந்துவிடு. இதை மறப்பதா? நான் எதற்காக இதை மறக்க வேண்டும்? அப்படி சொல்லாதே. நீ இப்பொழுது என்னுடைய மகன் மட்டுமல்ல, ஒரு படைக்கே தலைவனாக போகிறவன். என்ன, படைக்கு தலைவனா? ஆமா மகேந்திரா, அரசரிடம் பேசி செழியனை மீட்கச் செல்லும் படைக்கு உன்னையே தலைவனாக நியமிக்கும்படி கூறி அவரது சம்மதத்தையும் பெற்றுவிட்டேன். அதைத்தான் அரசர் அன்றே கூறினாரே. என்னால் முடியாது. மகேந்திரா, என்ன சொல்லுகிறாய்? நான் எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், அது புரியாமல் நீ மது மயக்கத்தில் என்ன பேசுகிறோம் என்று கூட தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறாய். இதற்கெல்லாம் காரணம் இவன்தான். ஐயோ அம்மா, நான் ஒன்றும் செய்யவில்லை. அவர்தான் ஊற்றிக்கொடு ஊற்றிக்கொடு என்று வற்புறுத்தி கேட்டார். அதனால் தான் ஊற்றி கொடுத்தேன். எனக்கு ஒன்றும் தெரியாதம்மா. என்னை விட்டுவிடுங்கள், நான் வருகிறேன். மகேந்திரா, இப்படியெல்லாம் பேசக்கூடாது. எவ்வளவு பெரிய பொறுப்பை உனக்கு தருவதற்காக உனது தாயார் அரசரிடம் பேசி சிரமப்பட்டு அவர் சம்மதத்தை வாங்கி வந்தார். இதை போய் வேண்டாம் என்கிறாய். அவசியம் அந்த பொறுப்பை நீ ஏற்றுக்கொண்டு அங்கு சென்று செழியனை மீட்டு வர வேண்டும். நன்றாக இருக்கிறது. நான் அங்கு சென்று காடு மேடெல்லாம் அலைந்து திரிந்து கஷ்டப்பட வேண்டும். நீங்கள் இங்கு அரண்மனையில் சுகபோகமாக இருக்க வேண்டும். நன்றாக இருக்கிறது உங்கள் நியாயம். ஏன் எனக்கு பதில் நீங்கள் சொல்லலாமே. மகேந்திரா, இப்பொழுது நீ ஏற்க போகும் பணி சாதாரணமானது அல்ல. அது உன் வாழ்க்கையின் வெற்றிக்கான முதல் படி. அதில்தான் உனது திறமைகள் அனைத்தும் வெளிப்பட வேண்டும். நீ இந்த பணியில் வெற்றி அடைந்து மாமன்னரிடம் நன் மதிப்பை பெற வேண்டும்.
அப்பொழுதுதான் அவருக்கு உன்மீது உள்ள சிறு சிறு குறைகளும் நீங்கும். அதற்கு பின் எல்லோராலும் மதித்து நீ போற்றப்படுவாய். அதன் மூலம் நமக்கு பல நன்மைகள் ஏற்படலாம். அதற்காகத்தான் சொல்கிறேன், தயவு செய்து இந்த மதுப்பழக்கத்தை விட்டுவிடு. நன்றி தாய் தந்தையரே. நல்ல நேரத்தில் எனக்கு ஒரு நல்ல அறிவுரை கூறினீர்கள். மன்னரின் சகோதரின் மகனாக இருந்தும் எனக்கு இங்கு எந்த பதவியும் இல்லை. யாரும் என்னை மதிப்பதும் இல்லை. அதற்காகத்தானே இந்த பழக்கத்தில் ஈடுபட்டேன். அமைச்சரின் மகன், செழியன் முதன்மை தளபதி, மணிமாறன் இரண்டாம் தளபதி. இந்த மனக்குமுறலை எனக்குள்ளேயே வைத்து குமுறி குமுறி யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாமல் என்ன செய்வதென்று தெரியாமல் தானே இப்படி மது மாத என்று நிதானம் இல்லாத வாழ்க்கையை நான் நாடினேன். ஆனால் சரியான நேரத்தில் எனக்கு தக்க அறிவுரை கூறினீர்கள். இனிமே மது மாது இந்த பழக்கத்தை நாட மாட்டேன். இது உங்கள் மீது சத்தியம். செழியனை சென்று மீட்டு வருகிறேன். அது நடக்காது. நீங்கள் இந்த இடத்தை விட்டு எங்குமே போக முடியாது. கருங்குழலி, என்ன இது? எதற்காக இப்படி அமங்கலமாக பேசுகிறாய்? உங்கள் பிள்ளை செய்த காரியத்திற்கு வேறு என்ன வார்த்தை பேசுவது? கருங்குழலி, யாரை பற்றி யாரிடம் வந்து என்ன பேசுகிறோம் என்று தெரிந்துதான் பேசுகிறாயா? தெரிந்துதான் பேசுகிறேன். இவர் செய்த மன்மத விளையாட்டுகள் தெரிந்துதான் இப்படி பேசுகிறேன். இங்கு வந்து இவ்வளவு தைரியமாக பேசுகிறேன் என்றால் அதற்குண்டான ஆதாரம் இல்லாமலா வந்திருப்பேன்? கருங்குழலி, எங்கு வந்து யார் மீது பழி போடுகிறாய் என்று தெரிகிறதா? என் மகன் ஒன்றும் அப்படிப்பட்டவன் அல்ல. அவனை பற்றி தவறாக பேசுவதற்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை. தளபதி மார்த்தாண்டரின் மகள் என்பதால் இதுவரை பொறுமையுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன். இனி ஒரு வார்த்தை பேசினாலும் அதற்கு உண்டான தண்டனையை அனுபவிக்க அரசரிடம் அழைத்து செல்லப்படுவாய். அதற்காகத்தானே நானே வந்திருக்கிறேன். அரசரிடம் சென்று உங்கள் பிள்ளையின் அராஜகத்தை முறையிட்டு அவரது அருகதை என்னவென்று கேட்கத்தானே வந்திருக்கிறேன். கருங்குழலி, வீணாக என் மகன் மீது பழியை போடாதே. எதை ஆதாரமாக கொண்டு நீ இப்படி பேசுகிறாய்? ஆதாரம் வேண்டுமா? ஆதாரம் அது இல்லாமல் இங்கு வந்து உங்களிடம் இவ்வளவு அதிகாரமாக நான் பேச முடியுமா? தந்தையே, உங்கள் மகன் என்னைக்கு எடுத்து விடுகிறார்? என்ன சொல்கிறாய்? எழுந்திரு. இது இது ஆதாரம் போதுமா? இல்லை, இன்னும் வேண்டுமா? போதாதென்றால் இன்னும் ஒரு ஆதாரமும் இருக்கிறது. என்ன ஆதாரம்? உங்கள் பிள்ளை செய்த தவறுக்காக உங்கள் கணவர் கொடுத்த பரிசு. அதுவும் எப்படி? அவர்கள் இல்லத்திற்கே சென்று அவர்கள் இந்த விஷயத்தை வெளியில் சொல்லாமல் இருக்கவும் இந்த பெண்ணிற்கு வேறொருவனை மனம் முடிப்பதற்காகவும் மிரட்டி பணிய வைப்பதற்காக கொடுத்த பரிசு. நீங்களே இப்படி ஒரு காரியத்தை செய்யலாமா? அவனை கண்டிக்க வேண்டிய நீங்களே அவனுக்கு துணை நின்றால் அவன் எப்படி திருந்துவான்? இந்த விஷயம் அரசருக்கு தெரிந்தால் அவர் முகத்தில் நான் எப்படி விழிப்பது? ஊருக்கே வழிகாட்ட வேண்டிய என் பிள்ளை இப்படி ஒரு ஊதாரித்தனமான காரியத்தை செய்திருக்கிறான் என்றால் அவர் எப்படி பொறுத்துக் கொள்வார்? மார்த்தாண்டரே, எதுவாக இருந்தாலும் நமக்குள் சுமூகமாக பேசி தீர்த்துக் கொள்வோம். இதில் என் மகனின் வாழ்க்கை அடங்கி இருக்கிறது. இவர் உங்கள் மகன் என்பதற்காக அவர் செய்த தவறை மறைத்துவிட முடியுமா? இதை அப்படியே விட்டுவிட்டால் இவர் மேலும் மேலும் இதே போன்ற தவறுகளை செய்ய மாட்டார் என்று என்ன நிச்சயம்? கருங்குழலி, இனிமேல் இது போன்ற தவறு ஒருபோதும் நடைபெறாது. அதற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன். நீங்கள் தரும் உத்தரவாதத்தால் எங்களுக்கு என்ன நன்மை? இந்த விஷயத்தை மன்னரிடம் சொல்வதால் உங்களுக்கு எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை. ஆனால் எனக்கு என் மகன் இல்லாமல் போய்விடுவான். மார்த்தாண்டா,
என் மகனை காப்பாற்ற என்ன செய்ய வேண்டும் சொல். செழியனை காப்பாற்றி அழைத்து வரும் தலைமை பொறுப்பை தங்கள் மகன் மகேந்திரனுக்கு மன்னர் அளித்தார் அல்லவா? ஆமாம். தலைமை பொறுப்பை ஏற்று என் அண்ணன் மணிமாறன் அந்த படைக்கு செல்ல வேண்டும். அதற்கு நீங்கள் ஒப்புக்கொள்ளாவிட்டால் இந்த பெண்ணின் விஷயத்தை நானே மன்னரிடம் சென்று முறையிடுவேன். கருங்குடலி, நீ கூறியபடி படை பொறுப்பை இவன் ஏற்க மாட்டான். நானே சென்று அரசரை சந்தித்து ஏதாவது சொல்லி அதை தடுத்து விடுகிறேன். போதுமா? இருந்தாலும் அரசரிடம் பேசும்போது படைத்தலைவர் பொறுப்பிற்கு தாங்கள்தான் என் அண்ணனின் பெயரை பரிந்துரை செய்ய வேண்டும். அவ்வளவுதானே? அதற்கான ஏற்பாடுகளை நான் செய்கிறேன். போதுமா? போதாது தந்தையே, போதாது. இவர் என்னை அவமானப்படுத்தி அதிகார தோரணையில் பேசியதால் என்னிடம் இவர் மன்னிப்பு கேட்டாக வேண்டும். யார் யாரிடம் மன்னிப்பு கேட்பது? ஆவேசப்படாதே, உணர்ச்சி வசப்படாதே, அமைதி. அவர்கள் சொல்வதை கேள். என்ன தந்தையா இது? நம் தகுதி என்ன, அவள் தகுதி என்ன? நான் எப்படி அவளிடம் மன்னிப்பு கேட்க முடியும்? மன்னிப்பு கேள், பரவாயில்லை, மன்னிப்பு கேள். மகேந்திரா, சொன்னதை செய். உன்னிடம் ஏதோ தெரியாமல் தவறாக பேசிவிட்டேன், என்னை மன்னித்து விட. வீரபாகரே, தாங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் செல்கிறோம். அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டியது உங்கள் பொறுப்பு. எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றும் வரையில் அந்த பணிப்பெண் எங்கள் பாதுகாப்பில் தான் இருப்பார். அவளுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுத்தி எளிதில் தப்பிவிடலாம் என்று நினைத்து விடாதீர்கள். பிறகு அது உங்களுக்கே ஆபத்தாகிவிடும். நாங்கள் வருகிறோம். குழலி, என்னையா மன்னிப்பு கேட்கும்படி செய்து விட்டாய்? ஒருபோதும் இதை நான் மறக்க மாட்டேன் அடி. உன் மரணம் என் கையால் தான். மலர்கொடி, என்னம்மா என்ன நடந்தது? மலர்கொடி, என்னவாயிற்று? நீ இந்த அளவிற்கு கண்ணீர் விடும்படி செய்தவர்கள் யார்? அவர்கள் யாராக இருந்தாலும் கடுமையாக தண்டிக்கிறேன். யார் என்று சொல். உங்களால் தண்டிக்கவே முடியாத ஒருவர் தான் என்னை இப்படி கண்ணீர் விடும்படி செய்து விட்டார். என்ன சொல்கிறாய்? ஆமாம், நீங்கள் தான் அத்தையாரை ஒன்றுமே சொல்ல மாட்டீர்களே. அவர்தான் என்னை கடுமையாக பேசிவிட்டார். நான் வழக்கம் போல் அம்மாவிடம் விளையாட சென்றதற்கு உனக்கு இந்த அளவிற்கு உரிமையை தந்தது யார் என்று படபடவென்று வார்த்தைகளை கொட்டிவிட்டார். அந்த நேரத்தில் அவர் இன்னும் என்னென்ன சொல்லிவிடுவாரோ என்று அம்மா அவரை கட்டுப்படுத்தும் நிலை வந்துவிட்டது. வேடிக்கையும் விளையாட்டுமாயிருக்கும் என்னை அவமதிப்பதே அவருக்கு வழக்கமாகிவிட்டது. எனக்கும் புரிகிறது. அரண்மனையில் உள்ள எல்லோருமே அவரை பார்க்கவே பயப்படுகிறார்கள். யாரை என்ன சொல்லி விடுவாரோ என்று எதிரில் வரவே தயங்குகிறார்கள். நீங்கள் இதில் தலையிட்டு ஏதும் செய்ய முடியாதா? குறைந்தபட்சம் என்னை ஏதும் சொல்லாதபடியாவது தடுக்க முடியாதா? மலர்கொடி, நீ இந்த அளவிற்கு கூர்ந்து கவனித்து இதையெல்லாம் சொல்வதை கேட்கும் பொழுது நீ விளையாட்டு பெண் அல்ல,
எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளும் ஆற்றல் பெற்றுவிட்டாய் என்பது தெரிகிறது. அதனால் நான் உனக்கு சில விஷயங்களை சொல்ல அவசியம் ஏற்பட்டு இருக்கிறது. சொல்லுங்கள் அப்பா. மலர்குடி, இந்த சோழ நாட்டிலே எங்கெங்கே என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் ஒற்றர்கள் மூலம் கண்காணித்துக் கொண்டிருக்கும் எனக்கு இந்த அரண்மனையில் நடப்பது மட்டும் தெரியாதா? என் தங்கை மங்கம்மா எப்பொழுதெல்லாம் யாரையெல்லாம் அவமதிக்கிறாள், அதனால் அவர்கள் எவ்வளவு சங்கடப்படுகிறார்கள் என்பதெல்லாம் எனக்கு தெரியாதென்றா நினைக்கிறாய்? தொண்டை மண்டலத்திலிருந்து வந்த அன்றே வாயிலில் தன்னை வரவேற்க வந்த மூத்த அமைச்சர்கள் முதலாக நீ உட்பட யாவரையும் அவள் எப்படி அவமதித்தாள் என்பது கூட எனக்கு தெரியும். எவ்வளவும் தெரிந்துமா இந்த அளவிற்கு அவருக்கு இடம் கொடுக்கிறீர்கள்? மலர்குடி, அதற்கு காரணம் இருக்கிறது. என் தந்தையார் இளஞ்சேர் சென்னியும் மங்கம்மாள் தந்தையார் சேர் சென்னியும் ஒருவருக்கு ஒருவர் உயிரையே கொடுக்கக்கூடிய சகோதரர்களாக இருந்திருக்கிறார்கள். என் தந்தையை காக்க அவள் தந்தை உயிர் கொடுத்தார். அதன்பின் என் தந்தையார் மங்கம்மாவையும் அவள் தாயையும் எங்கள் அரண்மனையில் அவர்களுக்கென தனி மாளிகை கட்டி பாதுகாத்தார். இந்த நிலையில் அவர் இருந்த மாளிகைக்கே தீ வைத்து விட்டார்கள் பாதகர்கள். அப்பொழுது என் தந்தை தான் தப்பிக்க முடியாது என்ற நிலையில் என்னை சாளரத்தின் வழியே வெளியே தூக்கி எறிந்தார். என் தந்தையும் தாயும் என் கண்முன்னே எரிந்து சாம்பலானார்கள். அந்த புகையிலே மறைந்து மறைந்து சென்ற நான் புகையின் கடுமையாலும் அனலின் கொடுமையாலும் மயக்கமடையும் நிலை ஏற்பட்டது. அந்த சூழ்நிலையில் நடு இரவில் அண்ணனுக்கு என்ன நேர்ந்ததோ என்று அவள் ஓடி வந்து பார்த்திருக்காவிட்டால் நான் மயக்க நிலையிலேயே கிடந்திருப்பேன். எதிரிகள் எளிதாக என்னை பிடித்து சென்று இரு கூறாக வெட்டி எரிந்து அந்த தீயிலேயே போட்டிருப்பார்கள். தன் வயதுக்கு மீறிய சாமர்த்தியத்தோடு அவள் என்னை கொண்டு சென்று காப்பாற்றினாள். அதன்பின் என் தாய் மாமனான இரும்பிடத் தலையார் என்னை கண்டுபிடித்து எங்களை மறைந்து வாழச் செய்தார். மங்கம்மாளின் தாயையும் காப்பாற்றிக் கொண்டு வந்து அவர் பாதுகாத்தார். இன்று நான் மாமன்னராக ஆட்சி புரிந்து புகழ்பெற்று வாழ்கிறேன் என்றால் அதற்கு மங்கம்மாள் தான் காரணம். அது மட்டுமல்ல, வேறென்ன? அவள் கணவன் இப்பொழுது எங்கிருக்கிறான் என்று தெரியும் அல்லவா? நன்றாக தெரியுமே. நமது அரண்மனையில் உள்ள சிறைச்சாலையில் என்ன இருந்தாலும் அவன் என் தங்கையின் கணவனாயிற்றே. அவனை சிறையில் எப்படி அடைப்பது என்று தயங்கினேன். ஆனால் அங்கு வந்த மங்கம்மா, அண்ணா, நீங்கள் இளம் வயதிலேயே முதியவர் போல் வேடமிட்டு நீதி வழங்கியவர். பசுவின் கன்றுக்காக தன் மகனையே தேர்காலில் இட்டு ஓட்டிய மனுநீதி சோழனின் மரபில் வந்தவர். என் பொருட்டு நீங்கள் நீதி தவறி நடந்தீர்கள் என்ற அவப்பெயர் தங்களுக்கு ஏற்படக்கூடாது. தங்கள் முறைப்படி என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் என்றாள். ஆச்சரியமாயிருக்கிறதே. அந்த நெறியற்றவனை சிறையில் அடைத்து பல வருடங்கள் ஆகிறது. ஆனால் இன்று வரை அவனை விடுவிக்க வேண்டும் என்று அவள் கேட்டதில்லை. ஏன், அந்த விஷயத்தை பற்றி அவள் பேசுவது கூட இல்லை. இந்த நிலையில் இதுபோன்ற சில நிகழ்ச்சிகளுக்காக நான் எப்படி அவளிடம் கேள்வி கேட்க முடியும்? எனக்காக நீ அனுதாபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் என் கணவரோடு மிக உயர்ந்த மாளிகையில் சிறப்பாக வாழ்ந்தேன். எந்த மருத்துவம் எடுத்தாலும் நோய்க்கான காரணத்தை மருத்துவம் தெரிஞ்சுக்கணும், அதே போல அந்த பேஷண்ட்டும் தெரிஞ்சுக்கணும்.